ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர் புதியுகம் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, அதுலேயும் ஆன்மீக தகவல் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஒருத்தர் நேரில் வந்து பார்க்கும்போது சொல்கிறாங்க, சார் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுருந்தேன், தீராத கஷ்டப்பட்டுருந்தேன், ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், எங்களுக்கு அவ்வளவு செழிப்பு உண்டாக்கி அந்த நெல்லிக்கனி மாலை போட்டு ஏலக்காய் மாலையை நரசிம்மருக்கு போட்டு என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிது சார். ஒரு அம்மா வந்து ரொம்ப அழுதுட்டு சொன்னாங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், என் புள்ள பேசவே மாட்டான், எவ்வளவு மன கஷ்டம், ஒரு தாய்க்கு இருக்கிற கஷ்டம் இது தடவை பெருசு, வேறு எதுவுமே இல்லை. வீட்டுக்கு வருவான், கெஸ்டாட்டாக வருவான், பேசாமல் அவன் பாட்டுக்கு போயிடுவான், வருவான், சில நேரம் சாப்பிடுவான், ஏன்பா சாப்பிட்லன்னா பேசாமல் போயிடுவான். எனக்கு அவ்வளவு மன வருத்தத்தில் இருந்தேன், ஆனால் நீங்கள் சொன்ன சிவபெருமானுக்கு 13 வாரம் அபிஷேகம் பண்ணேன் சார், ரொம்ப நல்ல மாற்றம் தெரிஞ்சது, என் புள்ள பேச ஆரம்பிச்சிட்டான், இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, பழைய மாதிரி அவன் மாறுவான், என்கிட்ட அம்மானு சொல்லி திருப்பி வருவாங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க, கண்ணீர் விட்டு அழுதாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஆன்மீக தகவல் நிறையா பயனுள்ள சில விஷயங்களை பற்றி நம்ம சொல்கிறோம், அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்குது. சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிகள் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 10/2/2019 விளம்பி வருடம் தை மாதம் 27ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. மாலை 4:58 வரை. பின்பு அஸ்வினி. இன்றைய திதி பஞ்சமி. காலை 11:21 வரை. பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை. நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. ஆக இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்துட்டோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துடனான பலன்களை எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திரு அருளாள பலாபலன்களை சொல்ல போகிறோம். நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் வசம் மாதிரி ஒவ்வொன்றா சட்டு சட்டு நடக்கும். சில நேரம் திருஷ்டி மாதிரி சில தடங்கல்கள், ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது யதார்த்தமான தடங்கல்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன திருஷ்டி அப்பப்போ இருந்துருக்கும். இருப்பினும் உங்களுடைய முயற்சியில் நிச்சயம் வெற்றி பெற்றே தீரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு தேடின வாளுக்கு வேலை வாய்ப்பு அமையும், வேலை இல்லாத வாளுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். நான் இத்தனை நாள் நன்னா படிச்சிருக்கேன், திருமணம் ஆனதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்கிற வாளுக்கு யதார்த்தமாக சில தொழில்கள் அமைஞ்சு அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நல்லா பாட்டு படிக்கிறவா, டான்ஸ் ஆடுறவா, கலைத்துறையில் இருக்கிற வாளுக்கு அமோகமான பலன்கள் காத்துன்னு வெளிநாடு வாய்ப்புகளும் கூடி வரும். மேஷ ராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், அன்னோன்யங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்கள் தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவார், பொருளாதாரம் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள். வியாபாரிகளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. விவசாயிகளுக்கு இட சம்பந்தமான நிறைய தடங்கள் பிரச்சனை, சொத்து ரீதியான பிரச்சனை இருந்த வாழ்க்கைலாம் பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். தோட்டம் துறவு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தாரு கூட இருக்கக்கூடிய இந்த அன்னோன்யங்கள்லாம் கெட்டு மாறி இருந்தவாள்லாம் திருப்பி அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிக்குள்ள அன்னோன்யங்கள் கூடி வரும். பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பூமியில் இருக்கக்கூடிய பொருட்கள், ஃப்ரூட் சம்மந்தமாக, வெஜிடபிள் சம்மந்தமாக, காய்கறி கடை வச்சுட்டு இருக்கிறவா, அதேமாதிரி ஃப்ரூட் ஸ்டால் வச்சுட்டு இருக்கிறவா, அமோகமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. கிரானைட் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வரன்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.
மிதுன ராசி நேயர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நன்மையான நாள். சில நேரங்கள் பயம் இருக்கும். ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணலாமா வேண்டாமா, ஏதேனும் பிரச்சனை வந்துடுமோன்னு அப்படிங்கிற பயங்கள் இருக்கும். பயப்படவே வேண்டாம். நீங்கள் நினச்சா அந்த காரியம் நன்மையாக இருக்கும். ரீசர்ச்சில் இருந்துன்னு இருக்கிறவா, பட்டய படிப்பு, நம்ம பேசிக் டிகிரி முடித்தாச்சு, அடுத்து மேல் படிப்பு படிக்கணும், மாஸ்டர்ஸ் படித்தாச்சு, அடுத்து பிஹெச்டி பண்ணணும், இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை அமோகமான பலன்கள் தேடி வரும். வெளிநாடுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை நல்ல பயன்கள் உண்டு. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது இருக்கணும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளிநாடு சம்பந்தமான பிரயாணங்கள் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு நன்மையான பயன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணும்போது, பெண்கள் சமையல் பண்ணும்போது, வண்டியில் பிரயாணம் பண்ணும்போது, சின்ன சின்ன காரியத்தில் அக்கறை என்பது தேவை. மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கடகராசி என்பவர்கள் நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல காரியங்கள்லாம் எடுத்து செய்வோம். சில நேரம் 90% முடிஞ்சிடும், தடைகள் ஆகும். சில நேரம் 99% முடிஞ்சு தடைகள் ஆகும். ஐயோ, இவ்வளோ முயற்சி பண்ணி இப்படி ஆறது அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் மாறிடும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யங்கள் கூடி வரும். யதார்த்தமான பேச்சுக்கள் அல்லது நகைச்சுவையான பிறரை பற்றி பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. நீங்கள் யதார்த்தமாக பேசுவேன், அவளை பற்றி பேசுகிறேன்னு சொல்லுவேன், நகைச்சுவையாக அவளை பற்றி பேசணும், அது அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும். அதனால் மற்றவங்களை பற்றி பேசுகிறத குறைத்து கொள்வது நல்லது. நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மேலும் எக்ஸாமினேஷனுக்காக 10th 12th இதை பற்றி எதிர்பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். முயற்சித்து உட்கார்ந்து இதிலேயே கவனம் செலுத்தி படித்தால் நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு போன்ற வழிபாடுகள் உண்டு. திடீர் பிரயாணங்களும் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, பா, இந்த ஒரு 2-1 நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுது. மன நிம்மதியோடு எந்த காரியத்தையும் நம்ம பண்ணலாம். தொழில் ரீதியாக பண்ணலாம், வேலை ரீதியாக பண்ணலாம், திருமண காரியங்கள் பண்ணலாம், எங்கேனும் பிரயாணம் பண்ணோம்னா தைரியமாக பண்ணலாம். இந்த மாதிரி தடங்கள்லாம் போயிடும். அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திடீர் வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்தோ வெளியூர்லேருந்தோ கிடைக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்தவா, படிச்சுட்டு அரசாங்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு திருப்பி முயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். இதுதான் லாஸ்ட் சான்ஸ்ன்னு சொல்லுவோம். சக்ஸஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவதில் நிச்சயம் வெற்றி பெறும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் போயிடும், மன நிம்மதிகள் கூடி வரும். சிம்மராசி என்பவர்களுக்கு வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. பண வரவுகள் தேடி வரும். லோன் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் கிடைக்கும். இன்றைய தினத்தில் கை தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு நினைத்த காரியத்தை சித்தி செய்யும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நன்மையான நாள் இன்றைய தினம். இருப்பினும் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவா, முக்கியமான ஏதேனும் காரியம் இருந்தால் 1 நாள் தள்ளி அந்த காரியத்தை பண்ணிக்கலாம். யாருக்கேனும் சப்போர்ட் பண்ணுறோம், யாருக்கேனும் சிபாரிசு பண்ணுறோம், அவங்களுக்காக நம்ம ஜாமீன் கையெழுத்து போடுறோம், அவங்களுக்காக நான் இந்த காரியத்தை பண்ணுறேன், அறவே தள்ளி வச்சுக்கிறது நல்லது. உயில் எழுதுறது, முக்கியமான டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், 1 நாள் தள்ளி அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பயன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல பயன்கள் உண்டு. திடீர் திடீர் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். வராக்கடன்கள் வந்து தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல பயன்கள் உண்டு. ரொம்ப நாள பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவா, நேர்முக எதிரி, வியாபார ஸ்தலத்துக்கு நேராக நம்மளுக்கு போட்டியாக ஒருத்தவங்க இருக்காங்க, உங்களை விட்டு விலகிடுவான், நீங்கள் தான் ஜெயிப்பேன். கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு,
துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துளாராசி நேர்களே, நம்ம நினச்ச ஒரு காரியம் நினச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் மனசில் நிம்மதி வரும். நம்ம நினச்ச காரியத்தை விட ஒரு 10 மடங்கு நல்லா நடந்தது அப்படின்னு சொன்னால் அதை விட மகிழ்ச்சி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நினைத்த காரியங்களை விட 10 மடங்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள், அமோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக திருமண பலன்கள் கூடி வரும், வேலை வாய்ப்பு வெற்றி பெறும், அரசாங்க உத்தியோகத்தில் நன்மையான பயன்கள் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு. இருக்கிற வேலையிலேருந்தே வெளிநாடு அப்ராட் சான்சஸ் எல்லாம் கிடைக்கும், ஆன்சைட் சான்சஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். ஐடி சம்மந்தமாக, சினிமா சம்மந்தமான துறை, கேமரா சம்மந்தமாக, கவிஞராக இருக்கிறவங்க, எழுத்தாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ரிப்போர்ட்டர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்க, காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் வழக்குகள் வழக்கறிஞராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பயன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் மறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மறதியை தவிர்க்கிறதுக்கு காலை முதல் மாலை வரை என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை நோட் பண்ணிட்டு எடுத்து வந்துருந்தா போதும். மேலும் துளாராசி என்பர்களுக்கு நினைச்ச காரியம் அப்படியே நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் பலவிதமான சிந்தனைகளை மனசில் போட்டுருப்பேன். ஒரு நிறைய ஸ்டோரேஜ் ஒரு சிஸ்டத்தில் சேர்ந்துருந்தால் என்னாகும், அந்த சிஸ்டம் ஸ்லோவாகும். அதே மாதிரி தான் உங்கள் மனசில் நிறைய ஸ்டோரேஜ் ஏற 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 நிறைய சிந்தனைகள் ஏற 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 என்னென்னுங்கன்னா, புதுசாக நடக்கக்கூடிய விஷயம், ஞாபகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் மறதியில் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ வயசாகிடுத்தோம் அப்படிங்கிற தான் நிறை மூப்பு சாக்காடுன்னு சொல்லுவாள். ஆக விருச்சிகராசி என்பர்கள் மனசில் எதையும் எடுத்துக்க வேண்டாம், மனசில் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். அப்படி குழப்ப 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 இன்னும் சேர்ந்துட்டே தான் வரும். இவா என்ன இப்படி சொல்கிறாங்க, இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க, எனக்குன்னு ஒரு ரெகக்னேஷனே கிடையாது, இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு வந்தேன், ஏன் இப்படி பேசுகிறாங்க, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வச்சுக்க வேண்டாம். மறந்துடுங்க, அந்த மறதியை பிரயோஜனமாக பயன்படுத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையாக இருந்துகிட்டு இருக்கும். விருச்சிகராசி என்பர்களுக்கு வியாபார அனுகூல்யமாகவும் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதிரி தொல்லைகள் தீரும், வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிம்மதியான நாள் இன்றைய தினம். நினைச்ச காரியம் நன்மையாக நடக்கும். மனைவி வழியில், தாயார் வழியில், சகோதரி வழியில், குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்யங்கள் கூடி வரும். மேல் படிப்புக்குண்டான சிந்தனை இருக்கிற வாழ்க்கை மேல் படிப்புக்குண்டான அப்ளையெல்லாம் எடுத்து பண்ணுவேன். அதுக்குண்டான அப்ளிகேஷன்லாம் வாங்கி வச்சு இதை நம்ம பண்ணியே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், படித்தே ஆகணுங்கிற விஷயத்தை நோக்கி செயல்படுவேன். அனிமேஷன் படித்தவா, அதே மாதிரி கேட் சம்மந்தமாக படித்தவங்க, அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவா, அதை முதலாளியாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக வரும், பணவரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும், பாராட்டுதல்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு, முன்னேற்றங்கள் உண்டு. சில தீராத பிரச்சனை எப்பவும் தீராதுங்கிறத விட்டுட்டு மன நிம்மதியோடு இனிமே வரதை பார்ப்போங்கிற எதிர்பார்ப்போடு செயல்படுவேன், வெற்றிகள் நிச்சயம் காத்துன்ருக்கு. முந்தி இருந்த மாதிரி எனக்கு தொழில் வரலையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை மாறி தொழில்கள் வரும், கூடி வரும். இன்றைய தினம் தனுராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அமோக பலன்களை தரும் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஜெயமான நாள். நினைச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம செயல்பட போகிறோம், அது முன்னமே நடந்துருது, ஆஹா அமோகமான பலன்கள், தெய்வாதீனமாக அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து நம்ம இன்னொருத்தருக்காக செயல்படுறோம், அவள் வந்தோன்னு நீ வந்ததுக்கப்புறம் இந்த காரியம் ஜெயிச்சிருச்சு, மன நிம்மதியாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறது, திருமணத்துக்காக எதிர்பார்த்த வாளுக்கு அமோகமான பலன், திருமணம் ஆன உடனே வீடு கட்டணும்னு நினச்சிடவாலும் வீடு கட்டக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் வீடு தடங்களானவா வீடை திருப்பி கட்டுறக்கிறதா இருக்கும். ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் வருமானம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவா வருமானங்கள் கூடி வரும். இடத்துல வந்து தண்ணி இல்லை, போர் போட்டாச்சு தண்ணி இல்லை, திருப்பி முயற்சி பண்ணால் நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் தோட்டம் தோட்டம் சம்பந்தமான வழக்குகள் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து வந்து சேரும், எடுத்த காரியம் கைகூட, திருமண காரியங்கள் வெற்றி பெற இறைவனுடைய வழிபாடு துணை நிற்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வினை தீர்க்கும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அமைதியாக இருந்துருப்பேன். எல்லாரும் ஆச்சரியப்படுவாள், என்னப்பா இவன்னா நல்லா பேசுவாளே, எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லிகிட்டு இருப்பாள், எதுவுமே சொல்கிறதுலையே. சில பேர் இந்த போட்டு வாங்குவான்னு சொல்லுவாள், ஒரு விஷயத்தை சொல்லி திருப்பி அவாட்டேருந்தே வாங்கி அதை போய் மற்ற வாட்டை சொல்கிறது, அதை போய் இன்னொருத்தட்ட சொல்லு, அங்கே இருக்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறது.
இந்த மாதிரி திருசமன்லாம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, இன்றைக்கி அவங்க யார் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வந்துடும். குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி, வெளியிலையாக இருந்தாலும், தொழிலையாக இருந்தாலும், வேலையிலையாக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், யார் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறா, யார் உங்களுக்கு நன்மையாக செயல்படுறாங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேலை வாய்ப்பில் யார்கிட்ட பேசுறது, பழகிறது, உண்மையான விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிறது, அதுமாதிரி பண சம்பந்தமான பழைய உரையாடல்கள்லாம் கவனமாக இருந்துருக்கணும். சில நேரங்கள் நமக்கே தெரியும் இது கெட்டது அப்படின்னா அப்படி போக விடாத தடுத்துக்கிறது நல்லது, அல்லது நம்ம கண்ணுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் அதை வாட்ட எடுத்து சொல்கிறது நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருமானம், வருமானங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு அமோகமான பலன். பில்டிங் சம்மந்தமான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுட்டுருக்கா, சிமெண்ட்டு சம்மந்தமாக, மணல் சம்மந்தமாக, பிரிக்ஸ் சம்மந்தமாக வித்துருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. வித்த பணமெல்லாம், அதாவது நின்றுருக்கிற பணமெல்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஸ் ரீதியான சிரமப்பட்டவாளுக்கு பண வரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, எடுத்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சில நேரங்கள் தடங்கலான விஷயங்கள்லாம் மாறிடும், மன நிம்மதிகள் கூடி வரும், சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த காரியங்கள் நடக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் என்பது தேவை, ரொம்ப கான்சன்ட்ரேட்டோடு போகணும். சில நேரங்கள் நம்ம வந்து உடம்பு உபாதைகள் இருந்தால் கவலையப்பட மாட்டோம், முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து சக்ஸஸ் பண்ணிடுறோம், கடன்கள்லாம் தீர்த்துருவேன், பிரச்சனைகள்லாம் தீர்த்துருவேன், மன நிம்மதிகள் கூடி வரும். அப்புறம் பண்ணிக்கலாங்கிற வேலையை முதல்ல எடுத்து பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தட்டி போகிறதுனால தடங்கல்கள் வரக்கூடியதாக இருக்கும். வேலையாட்கள் மேலே ஒரு கண் வச்சுக்கணும். பண விஷயங்களில் ஏதேனும் கொஞ்சம் கொஞ்சம் சிறுக 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 காணாமல் போயின்னு இருக்கலாம், அதனால் ரொம்ப கவனமாக எடுத்து சேர்த்து எண்ணி வச்சுக்கிறது நல்லது. மருத்துவ ரீதியாக உடல் ரீதியாக உபாதை இருந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நன்மையான பயன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, எல்லா பெற்றோரும் என்ன விருப்பப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை என்ன படிப்பான், குழந்தை என்ன படிப்பான், குழந்தை என்ன படிப்பான் அப்படிங்கிற படிப்பு ரீதியாக தான் நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இன்றைக்கி ஜோதிட ரீதியாக படிப்புக்குண்டான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அமோகமாக படிக்கிறதுக்கு முதல்ல 4, 9, 11 இடம். இந்த 4, 9, 12, 12 11 12 இடம் அப்படிங்கிறது ரீசர்ச் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த 4 இடம் அடிப்படை கல்வி, 9 இடம் உயர்கல்வின்னு சொல்லுவாங்க. இந்த 9 இடத்துல என்னென்ன கிரகங்கள் சம்மந்தப்பட்ட அவங்க என்னென்ன படிப்பாங்க அப்படிங்கிறத தோராயமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா ஸ்டடீஸ் இருக்கங்காட்டி எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது, தோராயமாக நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கு, அரசாங்க உத்தியோகம் எழுதுவாங்க, அரசாங்க ரீதியாக அவங்க பண்ணுவாங்க. சூரியன் கூட சூரியன் சம்மந்தப்பட்ட முழுமையான, அதாவது ஜென்ரல் பாடி, அதாவது மெயின் அரசாங்க சம்பந்தமான மெயின் உத்தியோகத்தில் அவங்களுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரி மெயினான தன்மைகளில் அவங்க இருப்பாங்கன்னு சொன்னால், அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் கூட அடுத்து செவ்வாய் சம்மந்தப்பட்டிருது அப்படின்னு சொன்னால், அரசாங்க மருத்துவராக இருக்கிறது, போலீஸாக இருக்கிறது, இவங்களுக்கு காவல்துறையில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், ஆர்மியில் இருக்கிறது, நேவியில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுமாதிரி சூரியன் கூட பார்த்துட்டேன்னா சந்திரன் சம்மந்தப்பட்டிருந்து அப்படின்னு சொன்னால், வெளிநாடு அரசாங்க தூதரகத்தில் வேலை செய்கிறது, வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கும். அடுத்தது பார்த்துட்டேன்னா சூரியன், இந்த சூரியன் சம்மந்தப்பட்ட வெறும் அரசாங்கம் மட்டும் கிடையாது, ஒரு கம்பெனியில் உயர்வான பதவிகள் கூட நம்ம சொல்லலாம். சூரியன் கூட புதன் சம்மந்தப்பட்டதுன்னா அரசாங்க ரீதியாக லைப்ரரி சம்மந்தமாக, ஸ்கூல் சம்மந்தமாக, காலேஜ் சம்மந்தமாக, லெக்சரர் சம்மந்தமாக, இது சார்ந்த கேமரா சம்மந்தமாக, கம்யூனிகேஷன் சம்மந்தமாக, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தமாக, இது சார்ந்த துறைகள்லாம் போகிறதுக்குண்டானதாக, ஐடி சம்மந்தமான, கம்யூனிகேஷன் சம்மந்தம், ஐடி சம்மந்தமான, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள்லாம் வாங்க இருக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கு. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சூரியன், அதுவே சூரிய பகவான் கூட குரு சம்மந்தப்பட்டு, அதாவது வியாழன் குரு சம்மந்தப்பட்டு வருது அப்படின்னு கேட்டும்போது, ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறவங்க, அதே மாதிரி மேனேஜிங் டைரக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, சிஇஓவாக இருந்துட்டுருக்கிறவங்க, அது மாதிரி கோயில் அரசாங்க கோயில்களில் இருந்துட்டுருக்கிறவங்க, இஓவாக இருந்துட்டுருக்கிறவங்க, கோயில்களில் பணியாற்றுறவங்க, உபன்யாசம் பண்ணுறவங்க, யோகா சம்மந்தமான ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் ஒரு அந்த 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 மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அந்த போர்ட் கமிட்டியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டேன்னா குரு சம்மந்தப்பட்டு வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இது மாதிரி தங்கம் சம்மந்தமான வேலை, தங்கம் சம்மந்தமான வேலை இருக்கிறவங்களுக்குலாம் குரு சம்மந்தமாக, ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பூரா குரு சம்மந்தமாக வரதும், அதுவுமே மருத்துவமும் அதில் சேரக்கூடியதாக இருக்கும். அடுத்து சூரியன் கூட சுக்கரன் சம்மந்தப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமாக, ஃபுட் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக, ஸ்நாக்ஸ் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால்
ஒரு பெரிய கம்பெனியில் ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருந்துருக்கிறவங்க, பேங்க் சம்மந்தமானதில் மேனேஜராக இருந்துருக்கிறவங்க, ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சுக்கரன் சம்மந்தமாக, சினிமா துறையில் ஒரு பெரிய பிரபல்யமான நடிகராக இருக்கிறதுக்கு சூரியன் சுக்கரன் சம்மந்தப்பட்ட பிரபல்யமான நடிகராக இருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சூரியனும் சுக்கரன் சம்மந்தப்பட்ட நடிப்பு சார்ந்த துறைகளில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துகிட்ருக்கு. அடுத்தது பார்த்துட்டேன்னா, இதே சூரியன் கூட சுக்கரன் முடிஞ்சதுக்கப்புறம் சனீஸ்வரர் சம் வழக்கு லா சம்பந்தமாக, அக்கௌண்ட் சம்பந்தமாக, கணக்குகள் சம்பந்தமாக, பழைய ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள்லாம் எடுத்து படிக்கிறது, பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து படிக்கக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அதாவது நான் இதை படிக்கணும், இதில் ரீசர்ச் பண்ணணும்னு நினச்சிருந்த, பிஎஸ்டி பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கவங்களுக்குலாம் அமோகமாக காரியங்கள் நடக்கும். சூரியனும் சனி பகவானும் சம்மந்தப்படக்கூடிய 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், இதே மெக்கானிக்கல் சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கு, மெக்கானிக்கல் சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கும் சரி, மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இவங்களுக்கெல்லாம் சனி சம்மந்தப்பட்ட பருவம். அடுத்தது பார்த்துட்ருக்கலாம், சூரியன் கூட ராகு சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக, பர்ஃப்யூம் சம்மந்தமாக, இதெல்லாம் அவங்களுக்கு ரீசர்ச் எடுக்கிறது படிக்கிறது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருந்துகிட்ருக்கும். அதுமாதிரி சூரியன் கூட கேது சம்மந்தப்பட்ட பல்வேறு துறைகளில் அவங்களோட ஞானம் என்பது இருந்துகிட்ருக்கும், சில நேரங்களில் குழப்பங்கள் இருக்கும். சரி, இப்போ சூரியன் கூட எந்தெந்த கிரகங்கள் 9ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டால் என்னென்ன படிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக பார்த்துட்டோம். இப்போ சூரியன் மட்டும் இல்லைங்க, அடுத்தது சந்திரன் இருக்குது, சந்திரன் கூட 9 கிரகங்கள், செவ்வாய் கூட 9 கிரகங்கள், புதன் கூட 9 கிரகங்கள், வியாழன் கூட 9 கிரகங்கள், சுக்கரன் கூட 9 கிரகங்கள், சனீஸ்வரர் கூட 9 கிரகங்கள், ராகு கூட 9 கிரகங்கள், கேது கூட 9 கிரகங்கள். ஆக இது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ரொம்ப அதீதமான படிப்புகள் சார்ந்து நமக்கு துறைகளும் இருந்துருக்குன்னு சொல்லலாம். சரி, நம்ம குழந்தை படித்தாச்சு, என்ன வரப்போகிறார், அவர் ஜாதகத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆக இந்தந்த கிரகங்கள் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் இந்தந்த துறைகளை சார்ந்து அவங்க படிக்கிறதும் படிப்பதுக்கப்புறம் வேலைகளும் இருக்குங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சாதாரண விஷயம் இல்லை, பாருங்கள் இவ்வளோ நிறையா இருக்குது. நீ அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இதை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களுக்கும் இன்றைக்கி ஆன்மீகத்தகவல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன படிக்கலாம், எந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் என்ன இருக்கும், அவங்க ஜாதகத்தில் எப்படி தெரியுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் இனி இருக்கக்கூடிய கிரகங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரோகரா.